அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக 1-to-1 செஷன் பேசியிருந்தேன். அந்த பேசின நபர் வந்து என்ன கேட்டார்னா, என்னோடய லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னோடய லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா மீனிங்ஃபுல் மீனிங்லெஸ் அப்படின்றதோட விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மீனிங்ஃபுல்லாக, அதாவது இறைவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் இங்கே புரிஞ்சுங்க கிளியராக. எப்போ மீனிங்ஃபுல்லாக மாறும், எப்போ ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும் அப்படின்னா, எப்போ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த வாழக்கூடிய காலத்தப்பே மற்றவர்களுக்கு உதவியாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் நிச்சயமாக மீனிங்ஃபுல்லாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். சில எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் பல மக்களோட மனசில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அதாவது சாகாவரம் அப்படின்றது என்னென்னா, இறந்த பின்பும் மற்றவர்களோட மனதில் வாழ்வது தான் சாகாவரம். அப்போ அவங்களுக்கு இறப்பே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து சின்ன குழந்தைங்களோட மனசில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அதே மாதிரி வந்து நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை வந்து வயசானவங்களாக இருக்கட்டும், யார் யாருக்கெல்லாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை தெரியுதோ அவங்களோட எல்லார் மனசுலையும் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, அவர் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தார். இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும், இந்திய நாட்டுக்கு என்ன கொடுக்க முடியும், இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அப்போ அவரோட வாழ்க்கையை அவர் சார்ந்து வாழாமல் இந்த மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது சார்ந்து வாழ ஆரம்பித்தார். அப்போ இதே தான் பிரசிடெண்ட்டாக பல பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. இல்லைங்க, அவர் வந்து சயின்டிஸ்ட்டாக இருந்தார், ராக்கெட் விட்டார், அதனால் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோம் அப்படின்னா, எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்து ராக்கெட் விட்டுருக்காங்க, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மற்றவர்களோட பேர் எதுவுமே இடம் பெறல. அப்துல் கலாம் ஐயா இறக்கும்போது நம்ம இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இறக்கும்போது எப்படின்னா, கடையை அடித்து மூட வைப்பாங்க. ஆனால் அப்துல் கலாம் ஐயா இறக்கும்போது எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி அந்த கடையில் 100 ரூபாய் தான் வருமானம் வரும், அந்த 100 ரூபாய் அன்றைக்கி சம்பாரித்தாதான் அவங்க வீட்டில் வந்து அடுப்பே எரியும் அப்படின்னு இருக்கக்கூடிய வீட்டில் கூட அவரோட இறப்பு அன்னைக்கு அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு அஞ்சலி செலுத்துனாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் நிகழுது அப்படின்னா, அந்த வாழ்க்கையை அவர் அர்த்தமுள்ளதாக வாழ்ந்தார். அதனால தான் வந்து மக்கள் அவ்வளோ அன்பு செலுத்த ஆரம்பித்தாங்க. மக்கள் வந்து தன்னையே கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் எப்படி வந்துச்சுன்னா, அவர் கொடுக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பினால தான் மக்கள்கிட்டையும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அப்போ அதே மாதிரி கர்ணன் அவர்களை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட, எல்லாருக்கும் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாரு, வேணுன்ற விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்போ இன்றைக்கி வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக அந்த ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு கர்ணன். ஏன்னா மக்களுக்காக செஞ்சார். அவரோட வாழ்க்கையை இங்கே வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு மக்கள் அதில் பயன்பெறணும். இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு 100 மரம் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 100 மரத்தால் அடுத்து வரக்கூடிய அந்த சங்கதிகள் வந்து பயன்பெறுவாங்க. அப்போ நீங்கள் இங்கே அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, வாழ்ந்து முடிப்பீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். இப்போ அதே மாதிரி ரைட் பிரதர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரைட் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. ஃப்ளைட்டு என்னதான் அது அவங்களோட கண்டுபிடிப்பாக இருந்தாலும், இன்றைக்கி அந்த ஃப்ளைட்டில் நம்ம ஈஸியாக போயிட்டு வரோம், ஈஸியாக நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, இங்கேருந்து டிரான்ஸ்போர்டேஷன் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இது பயன்பெறக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போது மெடிடேஷன் பண்ணுறோம், நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா, அது மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கிறீங்க, ஒரு கலெக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும், நம்மளோட சுயநலமாக இல்லாமல் பொது நலமாக நம்ம என்ன பண்ண முடியும், மக்களுக்கு வரக்கூடிய சங்கதிகளுக்கு என்ன போய் சேரும் அப்படின்றது நீங்கள் கொடுத்தீங்கனாலே நிச்சயமாக அது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக தான் இருக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஃப்ளைட்னால இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட பேர் சொல்லப்பட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அவங்க அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜான் பென்னி குயிக் அப்படின்னு சொல்லக்கூடிய யூகே நாட்டை சேர்ந்தவர் முல்லை பெரியார் அணையை கட்டினார். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக அதை பிளான் பண்ணி எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபண்டிங் வரல, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால சைன் பண்ணல, அப்படிலாம் இருக்கும்போது ஜான் பென்னி குயிக் என்னதான் வந்து வெளிநாட்டு இன்ஜினியராக இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அவரோட நினைவூட்டக்கூடிய அந்த மண்டபம் இன்னும் வந்து தேனியில் இருக்க அந்த முல்லை பெரியார் பக்கத்திலே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து அவரோட ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவரோட பேரை வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கூட வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் நிகழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தார். அவர் என்ன கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தார், இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகுது, இந்த ப்ராஜெக்ட் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள், மற்ற சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க, அப்போ வேஸ்டா மழை பெஞ்சு கடல்ல கலக்குது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட தன்னோட சொந்த காசை போறாரு, ஊருக்கு போறாரு, ஊருக்கு போயிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நகையும் வாங்கி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் வாங்கி, அவர் ஊர்ல வந்து கொஞ்சம் பெரிய ஆள், பெரிய ஒரு ராஜா ஃபேமிலி மாதிரி. அப்ப இருக்கக்கூடிய காசெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்றாருன்னா, அவரோட சொந்த காசுல இந்த முல்லை பெரியார் அணையை வந்து கட்டி முடிக்கிறார். அப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது உதவிகரமாக இருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு வரைக்கும் அவர் பெயர் பேசப்படுது. அப்போ நீங்க எந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை மற்றவர்களுக்காக நீங்க வாழ்ந்து முடிக்கும் போதுதான்
தான் நீங்க இது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். இப்போ நீங்க கார் வாங்கிக்கிறீங்க, நீங்க பணம் சேர்த்துக்கிறீங்க, இல்ல வந்து கோடி கோடியா வந்து பேங்க்ல வச்சிருக்கீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கீங்க, மினி கூப்பர் கார் வச்சிருக்கீங்க, எந்த கார் நீங்க வச்சிருந்தாலும் சரி, எல்லா எப்படிப்பட்ட நீங்க வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, பிரைவேட் ஜெட்டே நீங்க வச்சிருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை உங்களை சார்ந்ததாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது அர்த்தமுள்ள வாழ்க்கையே நிச்சயமாக கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பொதுநலமாக இருக்கணும், மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். இப்ப நீங்க வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் அட்லீஸ்ட் நீங்க வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய விஷயமாக இருந்துச்சுன்னா போகும்போது இதை கொடுத்துட்டு போனாரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப எம்ஜிஆர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனிதர், நல்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆட்சி பண்ணாரு, மக்களுக்கு அவ்வளவு விஷயங்களை செஞ்சாரு. சத்யா ஸ்டுடியோ அவரோட தான். கடைசியில் என்ன பண்ணாருன்னா எழுதி கொடுத்துட்டு போயிட்டார், என்னோட இறப்புக்கு அப்புறம் மொத்தமும் வந்து இது கவர்மெண்ட் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி அது காலேஜாக மாறி இருக்குது, இன்னும் மக்கள் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அப்போது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழும்போதே மற்ற விஷயங்களுக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் வாழும்போது அது நிச்சயமாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். அப்போது நான் இன்னொரு விஷயம் சொன்னது என்னென்னா, இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த இடத்துல இறைவனின் அருள் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இறைவன் ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்கிறாரு, உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை கொடுக்குறாரு அப்படின்னா அது இறைவனோட அருள் தான். இறைவனின் தயவு என்ன அப்படின்னா அருள் தான். அந்த அருள் மூலமாக தான் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்குது. அப்போது அந்த அருள் உங்களுக்கு கிடைக்குது. இன்றைக்கி நீங்கள் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு கலெக்டராக இருக்கீங்க, இன்றைக்கி ஒரு போலீஸாக இருக்கீங்க அப்படின்னா அது அவனோட அருளால் தான் நடக்குது. அப்போ அந்த அருள் கிடைக்கும் போது நீங்கள் அதை உங்களுக்குன்னு பயன்படுத்திக்காமல் மக்களுக்காக, பொது நலத்திற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது இறைவனோட அருள் கிடைக்கப்பெற்று இன்னும் நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் அடைய ஆரம்பிப்பீங்க. அது பொது நலம் சார்ந்து இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறும். அது வந்து மீனிங்ஃபுல்லான லைஃபாக தான் இருக்குமே தவிர நிச்சயமாக மீனிங்லெஸ்ஸான லைஃபாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருந்தோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் யாரெல்லாம் எந்திரிச்சு அந்த 21 டேஸ் கடைபிடிச்சாங்களோ அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு. நினச்சே பார்க்க முடியாத விஷயங்கள், 10 வருஷம் 12 வருஷம்லாம் வெயிட் பண்ணி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த 21 டேஸ், இந்த 10 டேஸ்க்குள்ளே எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதை தொடர்ந்து வேறு ஏதாவது 21 டேஸ் சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு 21 டேஸ் சேலஞ்ச் கிராட்டிடியூட் ரைட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் 21 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.